அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் கட்லெட். இதை பிரெட் கட்லெட்டுன்னு சொல்லலாம். சரி, வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். எப்படி இதை செய்யறதுன்னு பார்க்க, இங்கே வந்து கேரட், கேபேஜ் அண்ட் பீன்ஸ் இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக கட் பண்ண முடியுமோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கப் 1 கப் அந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸை இந்த வெஜிடபிளில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, இஞ்சி விழுது 1/2 ஸ்பூன், பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 கப் மேஷ் பண்ண பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்த பின்னாடி நம்ம கட்லெட்டுக்கு எப்படி ஷேப் பண்ணுமோ அதுபோல் ஷேப் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா 2 பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 பவுலில் பிரெட் க்ரம்ஸும் இன்னொரு பவுலில் மைதா மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லிக்விடாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஷேப் பண்ணியிருந்த இந்த வெஜிடபிள் பால் எடுத்து முதல்ல இந்த மைதா மாவில் முக்கி எடுத்த பின்னாடி இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஃபைனலாக நல்ல ஹாட்டான ஆயிலில் இதை போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று, இப்போ வந்து நம்ம இதில் மைதா மாவு ப்ளஸ் இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் கொடுத்தோம்ல, அதுக்கு பதில் அதில் வந்து டிப் பண்ணாமையும் இந்த ஸ்ட்ரைட்டவே ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிலை டைரெக்டாக போட்டு நம்ம எடுக்கும்போது நிறைய எண்ணெயை இதை அப்சர்வ் பண்ணுது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ, லைக் அது வந்து ஒரு டைட் பீப்புளுக்கு அது வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ பெட்டர் நீ மைதா மாவிலே டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆயில் ரொம்பவே கம்மியாக தான் அப்சர்வ் பண்ணுது. ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஹாவ் அ கிரேட் டே, பை பை.